It's live this man. ओके लाइव डा इला सर YouTube स्ट्रीम आ रहे हाँ ओके ओके यार लाइव मैन హాయ్ సల్మాన్ హైడా సల్మాన్ ఎవడా ఇక సల్మాన్ నేత వంద పోల నానా వంట పేసవే ఇల్ల అదుకుల పోయిటా నినైకరేండా నీ సోషల్ ఆడా నీ ఆడ్రదు లియాన్ నీ ఓదనా ఓకే अच्छा ना हेयर कट लाम बनना डा मंडल मुड़ी है लड़ाको அனுப்பிடுவாங்க போல இருக்க ஓகேடா இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டிய கரெக்டா வளர்ந்துருந்தா கவலைப்படாது சாடலாம் நினைச்சேன் வேற ஏதாவது சாட must collect certain number of cards. Nice. It's not cactus enough there. Dense forest quadruka. Cactus sapta health kore. Cactus sapta health kore ma anak terlada. Night da. இது பதில இருந்தா எதுவும் ஆகாதுல்ல ஹோட்டல் கிட்ட தான் கேம்ஸ் ஆன் மேன் எங்க இது போடுறீங்க மேப் பண்ணிட்டீங்களா ரெண்டு மூணு நாள் தானடா இருக்கு நம்ம வேணா புதுசா ஒன்னு ஆரம்பிக்கலாம்டா நான் அந்த மாடோட போடுறேன் எல்லாத்தையும் மாடு நான் வேற மாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அது போட்டா யார் போனாலும் அது எல்லாரோடதும் எல்லாருக்கும் தெரியும் மேல மினி மேப் அந்த மாடு நான் எடுத்து வச்சிருக்கேன் நீ கூட பண்ணிக்கலாம் எல்லாருமே மாடு ஸ்டீம் லேப்ஸ்ல ஃப்ரீ தானே இல்லடா ஆட்டோமேட்டிக்கா நான் ஹோஸ்ட் நான் பண்ணிட்டா அந்த ஹோஸ்ட் பண்ணிட்டா அந்த சர்வர்ல வர எல்லாருக்கும் அந்த மாடு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் Oh. Okay, okay. Hi Akash gamer bro. Hi bro.
லெட்ஸ் டு திஸ் ஸ்டார். நான் இப்ப குயிட் பண்ணாடு, குயிட் பண்ண, டப டபனு குயிட் பண்ண. விஜய் குயிட்டா? டப டபனு குயிட், டப டபனு குயிட. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஆக்சுவல் சர்வைவ் பண்றோம் நாம. ஓகே ஓகே. பிக்னு ஒரு மாடு வச்சிருக்கேன். அந்த மாடு என்ன பண்ணுனா, நீ அந்த ஒரு இது அனிமேஷன் இருக்குல்ல, பிக்கிங் அனிமேஷன், அந்த இதை கேன்சல் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா நீ செலக்ட் பண்ணாலே அது வந்துடும் டப்பு டப்புன்னு. எனக்கும் வெளில வந்துட்டு இருக்கு, லோடிங் இருக்குடா. அப்புறமா ஐஸ் பாக்ஸையும் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு தாங்குற மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸ் மாடு ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலாக மாடில் நிறைய இருக்குது, ஆனால் ரொம்ப ஓரளவுக்கு லைட்டாக லைட்ஸ் மாடு, லைட் மாடு மட்டும் போடுறோம். இது போடுங்க. நேம் வந்துனடா போட ப்ரோ, நான் சாட்டில் சாட் பண்ணலன்னு போயிட்டேன்னு திங்க் பண்ணாதீங்க, ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங். ஓகேடா ஓகேடா, நான் எனக்கு தெரியும்டா நீ இருக்கேன்னு. ஹலோ, ஏய் நான் உன்ட்ட சொல்லலை, சல்மான் கோவில் சொன்னேன். என்ன பேர் போட? எர்த் 52. ஓகே. கேம்ப் ரீஸ்பான் வேணுமா? செத்தா கேம்ப்ல ரீஸ்பான் ஆயிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா எக்யூப் ஸ்லாட் வேணுமா? ரெண்டு ஸ்லாட் எக்யூப் ஸ்லாட் ரெண்டு. ஓகே, நவர் பெரிஷ் ஐஸ் பாக்ஸ்லாம் வேண்டாம்லடா. நவர் பெரிஷ்னா ஐஸ் பாக்ஸ் வச்சா பெரிஷாகாது, லைக் அது கெட்டு போகாது, எந்த இதுமே கெட்டு போகாது. வேணுமா அது? சரி ஓகே, அப்போ அதை போகணும். ஓகே, ஹேய் அண்ணா, நான் ரெண்டு மூணு விஷயம் வச்சிருக்கேன், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். ஹாய் ப்ரோஸ், ஜெனரேட் பண்ணனா போடுறா? வரடா, வாடா வாடா. வேற யாராச்சும் ஆடுவேன், ஆனா எப்படியும் மொக்க பண்ணுவேன். எனக்கு எதுவும் வெப்பம் தான் சமையா இருக்கும். இது ஆயிடுச்சா? ரெடி பண்ணியாடா? நான் பண்ணிட்டேன்டா, போய் பாருங்க. எர்த்துன்னு கேப்ஸ்ல இருக்கும். என்னன்னு சொல்லுது?
அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வரட்டும் வரட்டும். என்ன பேர்ல இருக்கான் இருக்காங்களாடா? ரெண்டு பேருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சுடா, சூப்பர். பாஸ்வேர்டா? அதே சேம் பாஸ்வேர்டா? கோகுல் நம்பர் யூஸ் பண்ணுமா? அதே தான். யூ ஆல்வேஸ் கோ வித் தி சேம் பாஸ்வேர்டா? கொளமா ஓகே, எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? உள்ளே வந்துட்டீங்களா எல்லாரும்? என்னடா மாடு எதுவும் காட்டல? செட்டிங்ஸ் வெயிட் பண்ணடா. சொன்ன மாடு வருது. ஏதாவது மாடு எக்ஸ்ட்ரா வந்திருக்காடா? வந்திருக்கானா எனக்கு தெரியலையே. அது தெரியுது. ஆனால் இன்னொரு இது வச்சிருந்தேன், மினி மேப் போடுவோம். மினி மேப் ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா. சரி ஓகே ஓகே, பக்காடா எல்லா மாடும் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. குவிக் பிக் ஒர்க் ஆகுதுல? மினி மேப்னு ஒன்று இருந்துச்சுடா, அதை நான் மறந்துட்டேன்டா, அதை போட மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, அது போட்டுக்கலாம் அப்புறம். மினி மேப்னா மேலே இன்னொரு குட்டி மேப் காட்டும், அந்த மேப்பில் மினி மேப் மாதிரி தெரியும் மொத்தமாக. ஓகே, நார்மலாக இப்போ பப்ஜியில் ஒரு மேப் இருக்குல்ல, அந்த மாதிரி மேப் இருக்கும். சூப்பர்டா. பொருள் எடுக்கும் போது அந்த இது கேன்சல் ஆயிடுது. இப்போ எது கிடையாது, அனிமேஷனே கிடையாது, டப்புன்னு ஆட்டோமேட்டிக்கா பிக்கு தான். I found gold. Super. நீ வெப்பர் ஆடா? நான் தான் வெப்பர். ஓகே. இங்க ஒரு ஃபுல்லா பிக் ஏரியா இருக்குடா, இதெல்லாத்தையும் உடைச்சு நம்ம தனியா ஒரு பிக் ஏரியா கட்டிடலாம். Oh.
சமா சர்வைவ் திஸ். ஒரு பீஃபலோ ஏரியா இருக்கு. ஏ கியர் ஏரியா கண்டுபிடிச்சடா. நான் அப்படியே மேப் மட்டும் ஃபுல்லா சைடு மட்டும் இது பண்றேன்டா. ஆல்ரெடி ஹெல்த்ல வந்துச்சு. انا லைட்டா 1 எனக்கு 130 கிட்ட இருக்கு. அடி வாங்குறேன். ஒரு ஸ்பைடர் கிட்ட நான் மாட்டறேன்டா. நைட் நான் வெறும் டார்ச் பிடிச்சிட்டு நான் ஓடிட்டே இருக்கேன்டா அப்படியே. ஏ மேப் ஓடு. We survive this, da, for sure. The game என்ன எல்லாருக்கும் புரியுதா? ஸ்ட்ரீம்ல பாக்குறவங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, சொல்றேன். இதில் என்ன எய்ம் ப்ரோ? இதில் வந்து நம்ம சர்வை பண்ணோம் ப்ரோ. இப்போ எத்தனை நாள் நம்ம சர்வை பண்ணியிருக்கோம்? ஒரு நாள் சர்வை பண்ணியிருக்கோம். எத்தனை நாள் நம்ம சர்வை பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்களை இந்த கேமில் எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம செய்கிறோம் தாங்க எய்ம் ப்ரோ. எவ்வளோ நாள் சர்வை பண்ணுறோம் அதுதான் கான்செப்ட். உயிர் வாழணும், சாப்பிடணும். கேம் பேர் டோன்ட் ஸ்டார்வ். பசியால் செத்துறாத, அதுதான் கேம். எப்படி ஆனால் எப்படி நம்ம உயிர் வாழ்கிறோங்கிறது கையில் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய வெதர்லாம் வரும். இப்போ வந்து எப்படி இந்த நாள்லாம் எப்படி இருக்குது? இது பகல், ஈவினிங், நைட்டுன்னு இருக்குது. அடுத்து வந்து வின்டர் வரும், அது மாதிரிலாம் வந்தால் பனியெலாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அங்கே. நிறைய பிக் ஏரியா இருக்குடா. ஸ்டோன்லாம் எடுத்துடா. பேஸ் எங்கே போடலான்னு பாருடா விமல், டக்கு டக்குன்னு. மட்டும் சொல்லிருக்கேன். நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் கண்ணா, கண்ணாமான் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் பேக் ப்ரோ. வெல்கம் டு த ஸ்ட்ரீம். யா ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. இங்க நிறைய இருக்கு கூட்டம். எவ்வளவு வேணும்? என்னது ஸ்டோன் கோல்டாடா? ஒரு வச்சு 11-16 வேணும்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண 20-20-20-ஆ? ஓகே ஓகே ஓகே, ஃபுல்லா எடுத்து வந்துடுறேன். மேப்பை பார்த்தியாடா நான் பண்ணி வச்சுருக்கதை? எனக்கு தெரிஞ்சு நானும் நீயும் மீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன்டா ஓரளவுக்கு.
ஒன்னா மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்டா. நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இந்த இதுல அந்த பக்கமா போயிருந்திருக்கணும், ஆனா அந்த பக்கம் எதுவும் போல. லைக் இந்த வே இப்படிதான் வருது. சமா டோன்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா. போன வாரம் பண்ணல, அதுக்கு முந்தின வாரம் பண்ணது. ஒரு குட்டி பீஃபலோ ஏரியா இருக்குங்க. எங்கடா ஓரளவுக்கு எங்கடா பில் பண்றது பாருடா கொஞ்சம். டேய் இங்க தான் இருக்கியா பக்கத்துல? சரி நான் இத மட்டும் மேப் பண்றேன். அது அதுல ஏதோ இருக்கும்டா, அதை வச்சு ஏதோ பண்ணுவாங்க. மறந்துடுறேன். அதுக்கு அடியில் ஏதாவது இது இருக்குமா என்ன? அது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் போற. ஓகே கேவ் ஏதாவது ஓபன் ஆகும். சில ராக்கை உடைச்சா கேவ் வரும். அது தெரியும், அது வந்து ஒரு மாதிரி போடா. அப்படியா சொல்ற? சரி நான் அப்போ எங்கே போக? அப்படியே அந்த சைடு தாண்டி போய் அந்த சைடு வழியாக இறங்குறேன். அந்த இடம் வழியாக அதுவும் எண்டு தான் நினைக்கிறேன்டா. ரெண்டு அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஓகே ஃபுட்டு தான் கிடைக்க மாட்டேங்குது. எங்கிட்ட ஏதோ கேரட்லாம் இருக்கு, ஏதோ லைட்டாக தான் சாப்பிட்றது, அது கீழே தான் கிடக்கும். நல்ல பம்ப்கின்லாம் கிடைச்சு. ஓவர் டைம்ல லைஃப் ஏறுமாடா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. நைட் வந்து என்னடா இது பண்ணலையா நீ? இல்ல இல்ல இங்க ஒரு இது இருக்கா, அது பிளாக் கலர்ல அப்படியே அவ்வளோதான்.
கண்ணன் பாண்ட்ரோ பாண்ட் ப்ரோ இருக்காரான்னு தெரியலடா, அவர் போயிட்டார்னு நினைக்கிறேன். ஒரு மஸ்கிட்டோடா போடுறது, அது ஹனி ஹனி இதா. ஆஹா சம்திங் இல்ல, அது பெரிய மஸ்கிட்டோ வரது வரும், ஓடிட்டே இருக்கும். என்னதுல அது ஆக்ரோ போய்டும், உட்றோம். ஏய் அந்த இடத்து போறா, இல்ல போல. அப்படியே ஸ்ட்ரீட் பா, நெருப்புல லாவாலாம் இருக்கு போல அந்த இடத்துல. வந்துட்டாரு பிரதர். எனக்கு மூணு பேர் தான் இருக்கேன் ப்ரோ, ஒன்று நான் உங்க சாட்லாம் பார்த்துட்டு இருக்கேன், இன்னொன்று நீங்க ரெண்டு பேரும் ப்ரோ. கீழெல்லாம் பண்ணியாச்சுடா நீ, அந்த இடத்த நீ தான் பண்ண, உனக்காக விட்டு வந்துட்டேன் நான். லைக் உன மேப்ல தெரியுதுல, மேப்ல தெரியுதுல, அவ்வளோதான். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, நானாலதான் போறேன். நான் இங்க லிஃப்ட்ல போறேன், நீ ஏதாவது நல்ல இடம் பார்த்து பேச போடுறா போட்டுரு. இப்பமே பீஃபலோலாம் எங்க இருக்குன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் கீழே ஒரு கொஞ்சம் பீஃபலோ இருக்கு, மேலே கொஞ்சம் பீஃபலோ இருக்கு, தெரியுதுல. நாளை எங்கேயாவது போடுறேன்னா பேச போடு. நல்ல ஒரு நல்ல கிராஸ் ரோடு இருக்கிற மாதிரி இடம் பார்த்துக்கோ, அந்த மிடில் ஒரு கிராஸ் ஏதோ அங்கே போடு, எங்கேயோ நீ பார்த்து போடு, பேச போடு. பிக்கிங் கீழே இருக்கான். பிக்கிங்கா? பிக்கிங்கிட்ட இந்த கிஃப்டை கொடுத்தா தருவானாடா ஏதோ. கீழே நிறைய கிஃப்ட் கிடைக்கல டேய், அதை கொடுத்தா ஏதோ பிக்கிங் தருவானாண்டா. தெரியல என்னெல்லாம் தெரியல, அதை தான் கொடுக்கணும்டா. அந்த கீழே நிறைய கிடக்கலாம், அந்த கிஃப்ட்லாம் கொடுக்கணும்டா. தெரியல அது எனக்கு தெரியலடா. ஓகே ஓகே, ஏதோ ஏதோ கொடுக்கலாம். சாக்கோ சிப்ஸ், சாக்கோ பிக்ஸ், ஜாப் பிரேக்கர், பட்டா திஸ் பிக்கிங் ட அந்த கிஃப்ட்லாம் கொடுத்தா ஏதோ கிடைக்கும் நான் படிச்சா. ஐசின்ஸ் ப்ளா 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 ஏதோ கொடுக்கலாம். அவுட்லயே தரானா சிம்பிளி வேஸ்டா? இல்ல சிம்பிளி வேஸ்ட். இந்த லைஃப் சமய பாலஞ்சிருச்சு. ஒரே ஏடோ ஏடோ ஆர்பல் செட்டக்க, இந்த மான்ஸ்டர் பயோம்ல இருந்து வெளிய வரணும்டா. ரூம் மார் கொண்டிட்டடா. உள்ளங்க ஒரு போஸ்ட் ஆப் பண்ணீங்க. வார ஏ நான் வாமோல்ல குதிக்கிறேன். வாமோல்லாம் குதிக்காத, எல்லாம் மோஸ்ட்லி நம்ம எல்லாம் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயா ம் பண்றேனா குதி, குதிக்கனா குதி. கோபல் ஏரியா கிட்ட தான் அந்த டென்டக்கிள் மான்ஸ்டர்லாம் நிறைய இருக்குடா. அந்த இடத்துல இருக்கீங்களா? ஓடு ஓடு ஓடு. நீ அந்த இடத்துக்கு வரலடா, ஆனா நான் அங்க தான் இருக்கேன். நீ எம் எம் எம்டி பாரு, நான் எங்க இருக்கேன்னு தெரியும். அதான் பார்க்க பார்த்துட்டேன். இருக்க சானிட்டிலாம் ரொம்ப அடி வாங்கி போயிருக்கு. அடி இங்க வர டென்டக்கிள் மான்ஸ்டர் போட்டு அடிக்குது எல்லாத்தையும். இதான் சான்ஸ். டென்டக்கிள் மான்ஸ்டர் மாட்டிக்கிட்டு சரி, எனக்கு ஒரு இது மட்டும், கேம்ப் ஃபயர் மட்டும். நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, கட்ஸ்டோன் இருக்கு பாரு, அங்க போய் கொட்டுவா. போ கட்ஸ்டோன் இல்லடா டேய், நான் இது கிடையாது, இனிமேல் லைஃப் குறையாது.
அதுவும் மாடு போட்டு ஒரு ஜிபி காலியா? பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அது காலியானாலும் ஓரளவுக்கு ஸ்லோ ஸ்பீடில் வரும்னு நினைக்கிறேன். அந்த பெனால்ட்டியே கிடையாதுரா அன்மேல், ரீஸ்பான்ஸ் பெனால்ட்டியே கிடையாதுரா. கேம் இஸ் வெரி சிம்பிள் மேன். இப்போ நோ ரீஸ்பான்ஸ் பெனால்ட்டி, ஆனால் லைஃப் மட்டும் கம்மியாக இருக்குடா. ஹெட்டின் போட்டுட்டான். நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்கிட்ட இது இல்லை, நான் டார்ச் எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு. உங்கள் மொபைல் டேட்டாவில் 50 MB தான் இருக்கா ப்ரோ? சல்மான் ப்ரோ ஒரு கொடுப்பார் ஒரு 100 MB. ஆர்மல் வேணுமா? மொபைலில் கேம் நல்லா தெரியுதா இல்லைனா ஃபுல்லாக எல்லாம் மறைஞ்சு போயிருக்கா? ஆர்மல் ஸ்கூப் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டெக்ஸ்ட்லாம் சைடில் இருக்கிறதுலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா ப்ரோ? நானே மொபைலில் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைபர் கோல் மட்டும் தெரியல, அதை வெயிட்டாக மாற்றினா தெரியும்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா இதில் இருட்டு, இது இருட்டாக இருக்குடா. ஃப்ளோர் இன் பாஸ்டில் லைட் வரல. செத்துட்டான். பம்ப்கின் கூட எடுக்கல, நான் அது வரும்னு நினச்சேன் அப்படியே. இருக்கு, ஆனா நான் அது கருப்பா இருக்கு ப்ரோ, அதனால தெரியல. நான் மேல யூடியூப் போட்டிருக்கேன்ல, அந்த இதுக்கு கீழே இருக்கு. நான் அதை ஒயிட்டா மாத்துறேன், அப்புறமா இப்பமே மாத்துறேன். பாருங்க, இப்பமே மாற்ற முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக மாற்றுறது. நான் உங்களை அப்புறம் மாற்றிக்கிறேன். என்னாச்சு, இஞ்சிட்டி குடிக்கிறதுக்காக ஒரு கதையா? வேணும்னா கேளு. நீ இல்லடா, இல்லை வினுசாதான்டா சொல்கிறேன், ஒன்றை சொல்லலடா. கடுப்பா இருக்குடா. என்ன சாவுற? என்னடா பண்றது, சாவடிக்குதுரா. என்ன சாவடிக்குது? அதுக்கிட்ட தான் எல்லா டிராப் எல்லாம் பொருட்களும் டிராப் ஆயிருக்கு. அதை எப்படி நான் திருப்பி அடிக்கிறது டென்டக்கிள் மான்ஸ்டரை? சிவானா சரிடா, நீ எங்கே வரணும்னு சொல்கிறாங்க வந்துடுறேன்டா, அவ்வளோதான்டா. என்கிட்ட எந்த பொருளும் கிடையாதுடா. நிறைய மீட்டு மான்ஸ்டர் மீட்லாம் இருந்துச்சு, அதுதான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். மான்ஸ்டர் மீட் சாப்பிட்டா உங்களுக்கு சானிட்டி குறையாது? இல்லை இல்லை, எனக்கு குறையும். அதை சேர்த்து அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு மீட் பால்ல சேர்த்துக்கலாம். ஒரு மான்ஸ்டர் மீட் சேர்த்தா மீட் பால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மான்ஸ்டர் மீட்டு மூணு ஃபில்லர் வச்சானே, ஏன் ஒரு மீட் பால்? எங்க வரணும்னு சொல்லுடா. மாஸ்டர் தானே, எங்க வரணும், எங்க வரணும்னா? இப்போ எங்கடா இதை போடுறீங்க, கேம்ப போடுறீங்க? அந்த சைடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல போல இருக்கு.
ஓ நீ அங்கே பண்ணிட்டு இருக்கியா? சரி நான் அப்போ வந்து அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு வரவா மேலே? கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கயாவது இந்த புஷ் இருக்கான்னு பாக்கணும்டா, எனக்கு லைட் தேவைப்படும் கொஞ்ச நேரத்துல. கோல்டுலாம் எடுத்து வச்சிருக்கீங்களாடா? கோல்டு இருக்கு, 23 இருக்கு கோல்டா. ஓகேடா, பக்கா பக்கா பக்கா. நான் இந்த சைடு ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போறேன். வெப் வேணுமா? வெப் வச்சுக்கோடா, தேவைப்படும். வெப் நான் எடுக்கல. வேணாம்டா, இப்போ அவசரம் இல்லை. வெப் நெஸ்ட் செஞ்சா பேர்டை கேப்சர் பண்ணி பேர்ட் நெஸ்ட் செஞ்சா அதுக்குள்ள போட்டு அதுக்கு மான்ஸ்டர் மீட் கொடுத்தனா ஏன் அது ஒரு எக்கு கொடுக்கும். ஒரு மான்ஸ்டர் மீட் கொடுத்தா அது ஒரு எக்கு கொடுக்கும். அந்த எக்கை வச்சு எக்கு ஃபுட்டுலாம் செய்யலாம். எக்கு ஃபுட்டு ஓரளவுக்கு என்ன பண்ணாது, மான்ஸ்டர் மீட்டை எக்காக மாற்றலாம். அதுக்கு தான் பேர்டு, அதுக்கு பேர்ட் நெஸ்ட் ஃபஸ்ட் செய்யணும். எனக்கு ஒரு செடி மட்டும் லைட்டுக்கு எதுவும் கிடைக்கல. லாவா பக்கத்துல போனா வெளிச்சமா இருக்குமா? வெளிச்சமா இருக்கும், ஆனா எழுத்து குறையும். கிடைச்சிச்சுரா அப்பா, அந்த எக்கை வச்சு முட்டை சோறு செய்யலாம். முட்டை சோறு செய்யலாம், ஆமா கரெக்டு தான் ப்ரோ. அப்படிதான் மொரார்லெஸ். மான்ஸ்டர் மீட்டை சாப்பிட்டா நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு உயிர் போகும். உங்களுக்கு போவோம், ஆனா எனக்கு போவாது. ஏன்னா நீ ஒரு கார்ப்பரேட் கிரிமினல். ஏய் மேன், ஆண்ட்ரேக்க குக் பண்ணி சாப்பிட்டேன். எதடா மேன்ட்ரேக்? மேன்ட்ரேக் நினைக்கிறேன்டா. அதுக்கான ரெசிபி என்னன்னு எனக்கு தெரியல.
இருட்டில் நிறைய கண்ணெலாம் தெரியுது. 83 ஆயிடுச்சுடா என்னோட சானிட்டி. ஆனால் என்ன, ஆனால் செத்தா இல்லைடா, நான் ரெண்டு முறை செத்துட்டேன்டா. ஆனால் செத்தா என்னோட சானிட்டி 100 ஆகிடும். ஏன்னா ஐ எம் சீட்டிங் மேன், ஐ எம் சீட்டிங். அடா மேலே நிறைய இடம் போகுதுடா அங்கே. இதெல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன ஏதாவது? இல்லை எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணல. நீ ஒரு இடத்துல ஒன்று ஏதோ விரட்டுதுன்னாலடா, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருடா. என்ன பண்ணு பாக்கணுமா? ஃபாரஸ்டுக்கு நெருப்பு வச்சுட்டேன். பெரிய மஸ்கிட்டோ இருக்குல்ல, அடே அடிக்குது. நான் இஞ்சி போடல. அப்படியே இஞ்சி வந்து தனியா கொதிக்க வச்சு ஊத்துல வெள்ளம் போட்டு போயிடும். பக்கத்துல எரிய ஆரம்பிச்சு. என்னடா பண்ணணும் அத கேக்காம இருக்க, அத பத்தி நான் கேட்க கூடாதா? இப்போ ஏதோ பிரச்சனை வருது. கேம்பா அஞ்சாவது டேடா, இன்னைக்கு கேம்ப் போட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அஞ்சாவது டேல போட்டா கேம்ப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எங்க போடலாம்? கஸ் போனா நம்ம பத்தியா? பிக்கிங் ஓகேவா? பிக்கிங் ஏரியா பிக்கிங் பக்கத்துல போடலாம், அப்படி இல்லனா பீஃபலோ பக்கத்துல போடலாம். ஆ ஓகே, இங்க கொஞ்சம் பீஃபலோ பக்கத்துல நிறைய பீஃபலோ இருக்க மாதிரி போட்டா நான் ஹவுண்ட் அட்டாக்ஸ்லாம் பீஃபலோ வச்சு முடிச்சிருவேன். ஆனா மேட்டிங் மேட்டிங் டைம் அப்போ நம்ம வந்து ஹேட், ஒரு பீஃபலோ ஹேட் ஒன்னு வாங்கி செஞ்சிர வேண்டியதா. ஹேட் வச்சிட்டா மேட்டிங் டைம்ல ஒன்னு பண்ணாது. நினைச்சிருச்சுன்னா என்ன நடக்கலாம். ஏதாவது செட் பீஸ் ஏதாவது பார்த்தீங்களாடா கேமில்? இல்லை. செட் பீஸ்னால் ஏதோ ஒரு செட்டப் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதில் செஞ்சு வச்சுருப்பாங்க வேர்ல்டில். அதில் எப்படி அதை அன்லாக் பண்ணுறது, அதுலேருந்து விஷயங்கள்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அது 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 லெவல் 3 போனோன்னே லெவல் 3 நெஸ்ட் ஏதாவது முடிஞ்சா அடிச்சு உடச்சு எக்கு கொண்டு வந்தேனையா, அந்த எக்கு வச்சு என்கிட்ட ஒரு எக்கு இருக்குமே. ஓ, ஒன்ட்டே இருக்கா? ஓகே ஓகே, அந்த நெஸ்ட் அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போ பண்ணணும் இல்லை. நம்மளோட பேஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பண்ணிட்டா. ஹே ராகுல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க வாங்க.
யாராவது மெனியூர் மட்டும் எடுத்துட்டு வாங்க. மெனியூரா? மெனியூர் அங்கே எங்கேயோ நான் ஒரு இடத்துல விட்டேன், எடுத்துக்கலாம் திரும்ப போய் எடுத்துக்கலாம். நான் சாகும் போது எங்கள் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். என்னாச்சு சாப்பிட பொருள் இல்லையா? சாப்பிட ஒண்ணுமே இல்லையா? என்ன வைக்கிறது? அது சும்மா அந்த கிஃப்ட்லாம் மட்டும் தான். ரீட் மை கமெண்ட் ஆன் கேண்டி. அதான் அது வேஸ்ட். அது என்ன ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ எஸ்டோன் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்புறமா போய் பார்க்கணுமா என்னதுன்னு? சரிடா, நான் ஏதோ இந்த மேப்பை ஒரு சைடு இந்த சைடு ஃபுல்லாக முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சைடு முடிக்காமல் வச்சுருக்கீங்கன்னா பாருங்க அந்த இடத்துல. பைனாகுலர்ஸ்லாம் இருக்கு. டா கண்ணுலலாம் பேர்டு, கண்ணுலலாம் லைட் எரிகிற பேர்டுலாம் இருக்கு. ஹாம்லெட் வந்துச்சு பார்த்தியாடா, புது எக்ஸ்பான்ஷன். இதில் டிஎல்சி ஒன்று, ஹாம்லெட்னு ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அது சிங்கிள் பிளேயர் மோடுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அதில் பிக்கோட ஊரில் இருக்கும் ப்ரோ. டே 2025 தான் வின்டர் வரும். ஆமாம் ப்ரோ, 2025 தான் வரும். 15 அப்புறமா எப்போ வேணாலும் வரும். லேட் வின்டர்னா 2025 ஆகும். சீக்கிரமாக வந்துச்சுன்னா 17 வந்துடும் ப்ரோ. அதுக்கெல்லாம் நிறைய டையிங் ராக்லாம் செஞ்சு எல்லாத்தையும் காய வச்சு ஜர்க்கிலாம் ரெடி பண்ணோம். எல்லாத்தையும் பண்ணுறோம். பி இது இருக்கு, அதை எடுத்துக்கலாம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சு வி ஹேவ் டு மேக் எ கேம்ப். ஆமாம், கேம்ப் பண்ண வேண்டியதான். விமல் இருக்கான், யாரும் பண்ணல ப்ரோ. நான் மட்டும்தான் ப்ரோ ஸ்ட்ரீமர், அவங்களாம் இல்லை ப்ரோ. ஓ, நீங்கள் தவிர பிரபு ப்ரோ கேட்குறீங்களா? பிரபு ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காராம் இந்த வாரம் வந்து. பிரபு ப்ரோனா அவர் இந்த வாரம் பண்ணல. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் பேச தேவையில்ல ப்ரோ. அதை பற்றி பேசாதீங்க, அப்படியே விட்டுடலாம். இல்லை ப்ரோ, அவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ பார்த்தேன், அவங்க ஸ்ட்ரீம் ஏதோ போயிட்டு இருந்த மாதிரி இல்லையா? 24 hours பண்ணாங்கல்ல, மேபி டயர்டாக இருப்பாங்க. நம்ம அப்போ அதை பேசின மாதிரி நேற்று முடி நேற்று பேசினது நேற்றோட முடிஞ்சிடணும் ப்ரோ. We did not talk about it. Ah, okay. Camping me porra. Camp and beefalo eda malaya irukke anga podu. Okay da, na idu ivlo edatha na idu pannirken da. Mala innu vandha andha side mattu paakanum da. Mismatched buttons na. Mismatching buttons na puriyala. Paatha. மிமி அங்கே தான் அந்த பெரிய இது அஸ்லா. இந்த பிளான்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குடா, ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் திங்ஸ்லாம் பிளேஸ் பண்ணல. வி டேக் கேர் அபவுட் இம் ப்ரோ. ஆ, பார்த்துக்கிறேன் ப்ரோ. அப்படியே நாங்கள் போட்டு வரோம். கேம்ப் போடுறீங்களா? டபுள் பண்ணு, நான் வந்துடுறேன். கடைசி ஒரே ஒரு செட்டுடா, இந்த மட்டும் முடிச்சா. நீ போயிட்டு இருக்கியா அங்க? நீ போயிட்டு இருக்க போல. சரி, டேய் வந்து கேம்ப் போட்டு போடா இவனே. ஓகேடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய் 18 நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கேம்ப் மட்டும் போடு, அங்கே போகாது, மேலே போகாது. எங்கே போய் கேம்ப் போடணுமா? நீ அங்கே போ. ஓகேடா, ஓகேடா.
இங்க வெறும் எக்கு மட்டும் இருக்குடா எதுவும் இல்லாம நான் அப்படியே சாப்பிடலாம்ல ஒண்ணு பிரச்சனை தெரியல இங்க போலாம் தெரிஞ்சு பீஃப் ஃப்ளோ கொஞ்சம் பக்கத்துல போடுறா நான் இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன்டா இதுக்கு இன்னொரு கேம்ப் கூட வேற எங்கேயாவது போட்டுக்கலாம்டா பவுண்ட் அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எனக்கு பவுண்ட் அஃபெக்ட் வந்து இப்படி வந்துரு உன அடிக்குறானுங்க ஆமா ஆமா யோ போடா போகல இங்க போடலாமா ஓகே ஃபைன் தட்ஸ் குட் அங்கயா ஓகேடா போட்டுட்டா இருக்கு என் கண்ணுக்கு பீஃப் ஃப்ளோவே தெரிய மாட்டேங்குது. வுட் யாரும் எடுக்கலையா? இல்ல இல்ல. நான் செத்த கொஞ்ச இடத்துல ஏதோ வுட் இருக்கு. வேணா எடு. ஃபுல்லாக பண்ணியாச்சுலடா எல்லாத்தையும் பண்ணியாச்சுல ஓகே போயிட்டு வரணும் எத்தலடா வருவேன் அப்போ டோன்ட் ஸ்டார் அப்படியே என் பண்ணிட்டுறேன் ஒன் ஹவருக்கு வருமா கண்டிப்பாக நீதான் ஆர்டர் ஆடுறது எனக்கு என்ன பண்ணணும் சொல்ல வேண்டியது நீ தான் இல்லடா தனியா ஆடினா வேலைக்கு ஆகாது நிக்கல மட்டும் பேச மட்டும் போட்டு விடு எங்க போறானா எடுத்துறேன்
எக்ஸ்ப்ளோடர் இருக்கு சரிங்களா? அது ஆல்கமி மெஷின் தான் பண்றாங்க. அதுதான் இந்த கட்ஸ்டோன் எங்க இருக்கு மூணு ப்ரோ. இந்த கேமுக்கு பதிலா ஆர்க் ஆர்க் பண்ணலாமே ப்ரோ. ஆர்க் கண்டிப்பா பண்ணலாம். நல்ல கேம் ப்ரோ. தமிழன் ப்ரோ கூட சேர்ந்து கூட பண்ணலாம். அவரும் அதான் கூப்பிட்டாரு. இது போடு என்னோட சும்மா கையில அவனை தொட்டி தொட்டி விடு. நான் மேல உள்ளது தொட்டி விடுற, நீ கீழே உள்ளது தொட்டி. இல்ல எனக்கு போக மாட்டேங்குது. நான் போயிடுச்சு. எவ்வளவு அடி வாங்கினா உயிரோட இருப்பேன் தெரியலையே. செத்துட்டான் செத்துட்டான்டா. சீடா சாப்டர் கோபல். ஆ சீடா எங்க சைடுல இருக்கு பாரு. ஆ ஓகே செத்துட்டான்டா. டேய் எங்க இருக்கீங்க? சரி இதோ வேகமா வரேன்டா. வேகமா வர என்ன பண்ணுவோம்? செய்யல மேம், நீ செய்யணும். ஸ்டோன் வேணும் எனக்கு. இப்படி செத்து செத்து விளையாடுறேன்னு மூணு முறை செத்துறாங்களடா. நல்ல வேலை மாடு போட்டனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஆடுறேன்னு நினைக்கிறேன். டேய் போதும் போதும், அந்த விசில் அடிக்கிறது நிறுத்தம். விசில் விசில் நான் பண்ணலடா. விசில் யார் அந்த விசில் அடிக்கிறா? நிமிஷா பண்ணிய ஓகேடா. நான் ஸ்டோன் எடுத்து வரேன்டா. ஓகேடா போயிடா. பை கிளம்புறியா? ஓகே நானே கொஞ்ச நேரத்தில் இப்போ என் பண்ணிடுறேன். ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கோன் எல்லாருமே வெளில போகிற மாதிரி. நீ நான் எல்லாரும் வெளில போகிற மாதிரி ஆகிடும்டா. இந்த இடத்துல அப்படியே நிற்கும்டா. நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணலாம். பாய்டா பாய்டா. நீ வர எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் வர எவ்வளோ நேரம்? ஒன் நேரம் ஆகும்ண்ணா. மை காட் வேற போயிருது. ஆமா எவ்வளவு ஸ்டோன் தேவைப்படும்? ஒரு 40 ஸ்டோனு.
அலையே தேவைப்படும். நாற்பது ஸ்டோன் கிட்ட தேவைப்படுமா? நானும் சாவ போறேன்னு நினைக்கிறேன். செத்தா அந்த ஃப்ளோரின் போஸ்டரின் போனா டக்குன்னு வந்துடலாம். நான் ஆக்சுவலா இந்த கேமை குவிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அவனும் வரட்டும். ஏன்னா எனக்கு எனக்கு தெரியல எப்படி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரியா எப்படி அப்படியே வெளில போயிடுவேன்? அவ்வளவுதான், அப்படியே வெளில போயிடுவேன். எந்த இடத்துல இருக்கியோ ஆனா அந்த இடத்துல தான் வருவேன். அதனால பேஸ் பக்கத்துல வந்துட்டு போ. பேஸ்ல தான் இருக்க. ஹவுண்ட் சத்தம் கேக்குதுடா. ஆமா பேஸ்ல தான் இருக்க. ஆமா ஓகே, நான் பேஸ்க்கு நானும் வந்துடுறேன். ஹவுண்ட் கிட்ட மாட்டாம வர பாக்குறேன். I will lose the hound அப்புறம் வந்து இல்ல far away from the base. ஐயோ ஹவுண்ட் வந்தா எனக்கு சண்டை போட கூட ஐட்டம் இல்லடா. என்ட வெறும் பிக்காக்ஸ் தான் வச்சிருக்கேன்டா. எனக்கு ஹெல்த் இல்ல ஹவுண்ட் அடிக்கலாம். என்கிட்டயும் அவ்வளோ தூரம் ஹெல்த் இல்லைடா. இட்ஸ் கெட்டிங் லேட் ஆல்ரெடி. ஐயோ சவுண்ட் கேக்குதா உனக்கு? சவுண்டு நல்லாவே கேக்குது. பக்கத்துல பீஃப் எல்லாம் எங்கடா இருக்கு? இங்க பக்கத்துல வெறும் இதுதான். வந்துச்சுரா அவுட். நான் காலி பரவாயில்லடா. எங்க போனோம்? நீ வந்து உன்னோட கேம்ப் கேம்ப் கேம்ப்லயே பண்ணலாம்டா. கேம்ப்ல லைட் இல்லையா? அந்த அது பயமுறுத்துறா வந்து. எந்த சைடுரா இது இருக்கு? எனக்கு மேப் பார்த்து சொல்லு. நான் கரெக்டா ஓடுறேன் நானு. எதுக்கு? பீஃப்ல கிட்ட ஓடுறேன் பாரு. கரெக்டா இருக்கிட்ட போட்டோமேட்டிக்கா
ஓகே சானிட்டி வர கம்மியா இருக்கு அவ்வளவுதான் எல்லாத்தையும் கொண்டாச்சுரா கேம்ப் அந்த நீ கோஸ்ட்ல இருந்து மாறிட்டியா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டியா மாறிட்டேன் ஓகேடா 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 அப்புறம் பார்க்கலாம்டா ஓ இங்கே இருந்துருக்கு ஒன்டஸ் வில இங்கே ஸ்ட்ரீம்ல இங்கே ஒரு மூணு இது இருந்துருக்குடா பீஃப் வில இருந்துருக்குடா அதுங்களும் கொஞ்சம் காப்பாற்றிருக்குங்க ஓகே நான் கேம்ப் கிட்ட வந்துடுறேன் ஃபுட்டு வேணும் ஃபுட்டு தான் இல்லை ஓ மை காட் யாரும் இங்கே செத்துருக்கா யார் இது ஏண்டா சாகுற ஏன் சாகுற சுத்தமா ஹெல்த் இல்ல 13 ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்போது ஹெல்த் வந்திருக்குமாடா அது கேட்டே இருக்கேன் ஏன் ஏன் ஃபுட் இல்லையா சரி ஓகேடா வில் எண்ட் இட் ரா அங்கே முடிச்சிரோம் பாத்துப்போம் ஓகே ஓகே டிஸ்கனெக்ட் கொடுக்கணுமா இல்ல அப்படியே வெல்ல அப்படியே வெளில கொடுத்துரும் டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் கொடுத்தாலும் கரெக்டடா டிஸ்கனெக்ட் கொடுக்கறது தான் இல்லை புரியல டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்ட் எஸ்கேப் கொடுத்து டிஸ்கனெக்ட் அவ்வளோதான் சரி ஓகே நானும் ப்ரோ இப்போ நான் இதை எண்ட் பண்ணிடுறேன் வேறு என்ன கேம் ஆடுறதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக பப்ஜின்னு சொல்லாதீங்க நான் பப்ஜி நான் சரியாக ஒர்க் ஆகலை நான் வேறு கேமில் வந்து பார்க்குறேன் ப்ரோ ம் அதில் எந்த ஸ்ட்ரீம் தான் ப்ரோ இப்படி யாரும் ஆடலை 8 டேயில் எண்ட் பண்ணுறோம் 7 நேரத்தில் வரோன்னு பார்ப்போம் ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ நான் வரேன் நான் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் சொல்கிறேன் ம் ஓகே ப்ரோ பாய் ப்ரோ